அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சபா, ஒரு நாள் விரதம் இருந்ததுக்கே உடம்பு இப்படி களைச்சு போகுது. மகாத்மா காந்தி 10 நாள் 15 நாள்னு எப்படிதான் உண்ணாவிரதம் இருந்தாரோ. சபா, டேய் தேஜா, சொன்னா கேளு. அது ஆபத்து, என்கிட்ட கொடுத்துரு, நான் செஞ்சு தரேன். அக்கா சொன்னா கேக்கணும். முடியாது, நான் எப்ப இதெல்லாம் கத்துக்கறதா? அங்க என்ன பிள்ளைங்களா சத்தம்? அம்மா, இந்த தேஜா தாமா ஷார்ப்னர் எடுத்து அவனே பென்சில சீவணுங்கிறான். இங்க பாரு, கைய வேற பிளேடு கிட்ட இப்படி வச்சுக்கிறான். அறுத்துடுச்சுனா ரத்தம் வரும்லமா? ஆமா தேஜா, நீ சின்ன பையன், அக்கா கிட்ட கூட அவ சீவி தருவா. கையில பற்றும் கண்ணா, அப்பா வேற ஊர்ல இல்ல. இங்க பாரு, அம்மா சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? சரிமா. பூஜா, இந்தா நீ எனக்கு இந்த பென்சில சீவி கொடுத்துரு. சாரி பூஜா, இனிமே நீ சொன்னா நான் கேக்குறேன். என்ன? ஆமா, இத்தனை வாய் அடிக்க தெரியுது, அக்கா கேட்ட உடனே கொடுத்தா என்னவா? சாரிமா, இனிமே அக்கா சொன்னா கேக்குறேன். என்ன? சரி சரி, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். இங்க பாருங்க, இன்னைக்கு அம்மாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போறீங்களா? சரிம்மா. அம்மா, இன்னைக்கு என்னம்மா டிஃபன்? ஏஜா, அம்மாவுக்கு டயர்டா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால இன்னைக்கு அம்மா என்ன கொடுத்தாலும் நம்ம சமத்தா சாப்பிட்டுட்டு போயிடணும், இல்லம்மா? நீங்க ரெண்டு பேரும் நல்ல பசங்க, அம்மாவுக்கு தொல்லையே தரமாட்டீங்க, எனக்கு தெரியாதா? சரி சாப்பிடுங்க, நான் அப்படி அந்த சோஃபால கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். அக்கா, எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊத்தேன். இந்தா போதுமா, நல்லா சாப்பிடு. இப்படி ரகல பண்ணாத குழந்தைங்க வீட்டுல இருந்தா எல்லா அம்மாக்களும் நிம்மதியா இருப்பாங்க. இத்தனை நல்ல குழந்தைங்களை எனக்கு தந்த அந்த ஆண்டவனுக்கு நான் நிச்சயமா நன்றி சொல்லியே ஆகணும். பை மா. பை. ஐயோ, முடியலையே, தல சுத்துதே, நிக்க கூட முடியல, மயக்கமா வருதே. முருகா, ஏஜா, அம்மா மயக்கம் ஆயிட்டாங்க, வா வா. அம்மா, அம்மா, உங்களுக்கு என்னமா ஆச்சு? ஏஜா, அம்மாவை பாத்துக்க, நான் உள்ள போய் தண்ணி கொண்டு வரேன். அம்மா, அம்மா. என்னமா ஆச்சு? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? வேண்டாமா, நேத்திக்கு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்ததுனால அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு, அவ்வளவுதான். நீங்க ஸ்கூலுக்கு போங்கம்மா, பிரேயர் ஆரம்பிச்சிரும், இப்பவே லேட் ஆயிடுச்சு. ஆமா, பிரேயருக்கு லேட்டா போனா நிக்க வைப்பாங்க. அதுக்காக அம்மா நிக்க கூட முடியாம உட்கார்ந்தாங்க, பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போக முடியுமா? பூஜா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லடா கண்ணு, பயப்படாம போங்க, ஸ்கூல்ல மணி அடிச்சிட போறாங்க. சரிம்மா, நீ உள்ள போமா, டாட்டாலாம் காட்ட வேண்டாம், நாங்களே போறோம், வாடா தேஜா. பூஜா, தேஜா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பசங்களாச்சே, ஏன் ஸ்கூலுக்கு லேட்டா வந்தீங்க? அப்படி லேட்டா வந்தா காரணத்தை பிரேயர்ல சொல்லணும்னு இந்த ஸ்கூலோட ரூல்ஸ், தெரியுமா? தெரியும் சார், சொல்றேன் சார். பள்ளிக்கூடத்துல இறை வணக்கம் மிகவும் முக்கியம். காலையில் அதை பாடிவிட்டு தான் நாம் பாடங்களை ஆரம்பிக்க வேண்டும், அப்போதுதான் நாம் நன்றாக படிக்க முடியும். அண்ணா, அண்ணா, நாங்க வீட்டை விட்டு புறப்படும் போது எங்க அம்மா வாசல்ல வழி அனுப்ப வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து எழுப்பி உட்கார வச்சுட்டு வந்தோம் சார். நம்ம ஔவையார் கொன்றை வேந்தன்ல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி இருக்காங்க. நமக்கு கண்கண்ட முதல் தெய்வம் அம்மா தான் சார்.
பிரேயர நான் வீட்லயே சொல்லி முடிச்சிட்டேன் சார். அப்படியா? இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அம்மா, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. என்ன பிள்ளைங்களா, நான் ஊர்ல இல்ல சமயத்துல அம்மா கிட்ட ரகள பண்ணாம சமத்தா இருந்தீங்களா? இருந்தோம்ப்பா. சமத்தா மட்டும் இல்லீங்க, அவங்க ரெண்டு பேரும் என்ன நல்லா கவனிச்சிட்டாங்க. என்னது கவனிச்சிட்டாங்களா? அப்படினா உங்களுக்கு என்ன அம்சம் வேணியாச்சு? அப்பா, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நாங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்து குடிச்சாங்க. அப்புறம் எழுந்துட்டாங்க. என்ன அம்சம் வேணே உண்மையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. விரதம் இருந்ததால கொஞ்சம் டயர்டா இருந்தது, அவ்வளவுதான். பயப்பட வேண்டாங்க. இங்க பாரு அம்சம் வேணே, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் கடவுள் தான். விரதம் இருக்கேன்னு சொல்லி பட்டினி கிடந்தா கடவுளை பட்டினி போடுற மாதிரிம்மா. ஏதாவது பாலோ தண்ணியோ குடிக்கணும், இல்லைன்னா உடம்பு கெட்டு போகுமா. தெரிஞ்சுதா? சரிங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் பதறி போயிட்டாங்க. நல்ல உதவி பண்ணினாங்க. நமக்கு நல்ல பிள்ளைங்கள அந்த ஆண்டவன் தந்திருக்க அம்சவனி. இனிமே நீங்க ஊருக்கு போனாலும் நான் பயப்படவே மாட்டேன். என் குழந்தைங்க இருக்காங்க எனக்கு. என்ன டாக்டருக்கு படிக்க வைங்கப்பா, காய்ச்சல் ஏதாவது வந்தா ஸ்டெதஸ்கோப் வெச்சு பாப்பேன்ப்பா, ஊசிலாம் குத்த மாட்டேன்ப்பா, ஏன்னா அம்மாக்கு வலிக்கும் இல்லப்பா. என் செல்லம். ஏய், நீ டாக்டராவா? அதுக்காக உங்க அம்மாவுக்கு காய்ச்சல் வரணுமா என்ன? இப்பவே பேஷண்ட் பிடிக்கிறான் பாரு. சரி சரி, எல்லாம் குளிச்சுட்டு கோயிலுக்கு புறப்படுங்க, அங்க போய் அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டு வருவோம். ஏம்பா, நம்ம வீட்லயே இவ்ளோ சுவாமி படங்கள் இருக்கே, அது கும்பிட்டா போதாதா? இல்லம்மா, கோவிலுக்கு போய் ஆண்டவனை கும்பிடுறது ஒரு தனி அனுபவம். அங்க வாங்க சொல்றேன். அப்பா, கோவில் பெருசா இருக்குல்லப்பா. ஆமாம்மா, அப்படி பிராகாரத்தை சுத்திட்டு உள்ள போலாமா? அப்பா, எங்க மிஸ் சொன்னாங்க கோவில மூணு சுத்து சுத்தி வந்தா நமக்கு நல்ல உடற்பயிற்சியா. உண்மையாப்பா? உண்மைதாம்மா. உடற்பயிற்சி மட்டும் இல்ல, சுத்தமான பிராணவாயுவும் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளா, இந்தாங்க பிரசாதம். நல்லா படிச்சு நீங்க பெரிய ஆளா வருவே, ஆசீர்வாதம். தேங்க்ஸ் அங்கிள். பாத்தியாமா, நீங்க கோவிலுக்கு வந்ததுனால தானே அந்த பூசாரி அங்கிள் உங்களை வாழ்த்தினாரு. வீட்டுல கும்பிட்டா கிடைக்குமா? பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நல்லது இல்லையாப்பா? கண்டிப்பா. அங்க சுவாமிக்கு எத்தனை பூ அலங்காரம் பண்ணிருந்தாங்க பாத்தியா? ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு குணம் இருக்கு தெரியுமோ? தெரியும்ப்பா, பாண்டிச்சேரி அன்னை புக்ல படிச்சிருக்கேன். அதுதான், வீட்டுல நாம ஒரு முழம்பு வைக்கிறோம், இங்க எத்தனை பூக்களை பார்த்தோம் பாத்தியா? அப்பா, எனக்கும் பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. நீங்க ஞானவேல் தானே? நீங்க யாரு? நான் தான் பொன்னுசாமி. நீங்க நீ கண்டிப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வா. இது என் சம்சாரம் அம்சவேணி. வணக்கங்க. இது ரெண்டு பசங்க, பூஜா தேஜா. வணக்கம். கண்டிப்பா வரேன்ப்பா. வரம்மா. சரிங்க. வர குழந்தைங்களா? Thank you uncle. Bye. பாத்தியாம்மா, கோவிலுக்கு வந்தா மன அமைதி கிடைக்கும்,
நல்ல ஆக்சிஜனோட உடற்பயிற்சி கிடைக்கும், பூக்களை பார்த்து சந்தோஷம் கிடைக்கும். வாரம் ஒரு தடவை கோவிலுக்கு வரணும், தெரிஞ்சுதா? என்னைக்கோ சந்திச்ச நண்பனும் கிடைச்சான் பாரு. அப்பா, அதுதான் ஒளவையார் கொன்றை வேந்தன்ல ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையாப்பா? கரெக்ட். யாரெல்லாம் படிச்சபடி நடக்கறாங்களோ அவங்க எல்லாம் குட் சில்ட்ரன். அப்பா, அப்ப நான் குட் சைல்டாப்பா? நீ வெரி குட் சைல்ட்ரா. இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இந்தாங்க காஃபி. உடம்பு பரவாயில்லையாம்மா? நீங்க தான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்களே, இப்ப சரியா போச்சு. கோவில்ல என்ன உனக்கு மருந்தா தந்தாங்க? மனசுக்கு சந்தோஷம் கிடைச்சா அதாங்க உடம்புக்கு மருந்து. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங், குட் மார்னிங். ஆமா தேஜாங்க. அவன் நேத்துக்கு கோவில்ல ஓடி ஆடி சுத்தினால இன்னும் எந்திரிக்கவே இல்ல டாடி. தூங்கட்டும் தூங்கட்டும். குழந்தைங்க எல்லாம் 12 மணி நேரம் கூட தூங்குவாங்களாம், மிஸ் சொன்னாங்க. கரெக்ட்டா டாடி? கரெக்ட் தான். ஆ, எங்க உங்க நண்பர் பொன்னுசாமி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரானு சொன்னீங்களே, மார்க்கெட் போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா, மறந்தே போயிட்டேனே. பையேடு பையேடு. அப்பா, இன்னைக்கு சண்டேப்பா, பள்ளிக்கூடம் லீவு தானே, நானும் உங்க கூட மார்க்கெட் வரேன்ப்பா. நீ எதுக்குமா? அப்பா பைக்ல போயிட்டு வந்துருவாரு. அம்சவேணி, ஏன் குழந்தைய கூட வர வேண்டாம் சொல்ற? குழந்தைகளையும் மார்க்கெட் கூட்டிட்டு போனா அங்க என்னென்ன காய்கறிகள் கிடைக்குதுன்னு தெரியும், விலைவாசிகள் எல்லாம் புரியும். அப்புறம் சாப்பிடும் போது பண்டங்களை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாமா, பம்ப்கின்னு படிக்கிறோம், அங்க போனா பரங்கிக்காய்ன்னு சொல்றாங்க. நேரடியா எல்லா காய்கறிகளோட பேரும் தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம்ல, என்னப்பா? கரெக்ட். என் பொண்ணு என்னோட கெட்டிக்காரி. தேங்க்யூப்பா. சரி சரி, நீயும் போயிட்டு வாமா. ஆமா, பைக்ல போனா அவளுக்கு ஹெல்மெட் கிடையாது. அவ சின்ன பொண்ணு, ஹெல்மெட் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் அவளை சைக்கிள்ல தானே கூட்டிட்டு போறேன், எனக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆச்சு. சரி, நான் எல்லா காயும் வாங்கிட்டு வரேன். நீ பிசி பேலா பாத், பால் பாயசம், வடை, தயிர் சாதம், உன் கை திறமை எல்லாம் காட்டு. அப்பா, அம்மா எங்க ஸ்கூல் குக்கரி காம்படிஷன்ல பால் பாயசம் செஞ்சு பால் பாயசம் ராணின்னு டைட்டில் வாங்கியிருக்காங்க, தெரியுமா? எங்கேயாவது தூங்குற போட்டி வச்சா சொல்லு, தேஜாவை அனுப்பலாம், கும்பகர்ணன்னு பட்டம் வாங்கிடுவான். ஏய் பூஜா, என்ன சிரிக்கவே மாட்டேங்கிற? அப்பா ஜோக் பிடிக்கலையா? இல்ல, என் தம்பிய யாரு கிண்டல் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. சாரி டாடி. சார், சார். யார் அது? சேட்ல பொன்னுசாமி எனக்கு. ஏ பொன்னுசாமி, என்னடா அது சார் மோர்னு? உள்ளவா, இது ஞானவேல் வீடுதான், உள்ளவா. வீட்டு நம்பர் சொன்னா யாருக்கும் தெரியவே இல்ல. நீங்க ஹவ்வை இல்லம்னு கேக்கணும், இல்ல பூஜா தேஜா வீடு எங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஓ, அந்த அளவுக்கு உங்க குழந்தைங்க ஃபேமஸா? ஆமா, எங்களை விட அவங்கள தான் எல்லாருக்கும் தெரியும். ஆமா, உன் மனைவி குழந்தைகளை கூட்டிட்டு வரல? அது ஒரு சோக கதடா ஞானவேல். எங்க அம்மா இருந்த வரைக்கும் வரதட்சணை கேட்டு வந்த வரணையெல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. அவங்க போன பிறகு எனக்கு வயசாயிடுச்சு, ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது, சரின்னு இப்படியே ஒத்தையாளாவே காலம் தள்ளுறேன். கேட்கவே கஷ்டமா இருக்கு பொன்னுசாமி. எங்க அவரை சாப்பிட வர சொல்லுங்க, பசியோட இருப்பாரு. ஆமா ஆமா, வாடா சாப்பிடலாம். அப்புறம் பசிச்சவன் பழங்கதைய பார்த்தான்னு ஆயிடும். கூச்சப்படாம வேணுங்கறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அண்ணே. எதை சாப்பிடறதுன்னே தெரியல ஞானவேல், எல்லாம் பிரமாதம். உன் மனைவி ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க. அம்மா பால் பாயசம் நல்லா செஞ்சிருக்காங்க, அதையும் சாப்பிடுங்க. தேங்க் யூ டா செல்லம். பொன்னுசாமி, இன்னைக்கு எனக்கு எத்தனை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம குடும்பமே தினமும் உட்கார்ந்து சாப்பிடுறத விட வீட்டுக்கு விருந்தாளிகளை வரவழைச்சு அவங்களோட ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிடுறது இருக்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுடா. ரொம்ப நல்லா சொன்னப்பா. மனைவி குழந்தைகள்
இப்படி ஒரு குடும்பமா இருக்கறதா நல்ல வாழ்க்கை. என்ன செய்யறது? எனக்கு தான் அதுக்கு குடுப்பினை எல்லாம் போயிடுச்சு. ஏய், உனக்கு என்னடா வயசாச்சு? 40 தானே. கண்டிப்பா நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். போதுமா? எதுதான்டா நண்பன் சொல்றது? அந்த ஆண்டவன் தான் உன்னை கோவில்ல சந்திக்க வச்சிருக்கான். மனைவி சமைச்சு அத வர்றவங்களுக்கும் போட்டு பார்க்கற சந்தோஷம் அது தனிதான்டா. அங்கிள், இததான் ஔவையார் கொன்றை வேந்தன்ல இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு பாடியிருக்காங்க. பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுல உன் பொண்ணு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காளே. அதனாலதான்டா இந்த வீட்டுக்கு ஔவை இல்லம்னு பேர் வச்சிருக்கேன். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். என்னங்க இது, காலையில ஆரம்பிச்ச மழை இன்னும் விடலையே. நல்ல வேளை, இன்னைக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டுட்டாங்க. நாம பாதுகாப்பா இருக்கோம். குடிசவாசிக எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியலம்மா. அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையாப்பா? ஆமாம்மா, அவங்க எல்லாரையும் பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்களாம். சாப்பாட்டுக்கு கூட நான் ரெண்டு மூட்டை அரிசி அனுப்பினேன். நல்லாப்பா. என்னங்க, பக்கத்துல செல்வ வீடு கூட பள்ளத்துல இருக்குல்ல, அவங்க எப்படி இருக்காங்களோ தெரியலையே. யாரோ கதவை தட்டுறாங்களே. அடி, செல்வம் ஃபேமிலியே வெளியில் நிற்குது. வாங்க, உள்ள வாங்க. என்னது இப்படி நினைஞ்சிட்டீங்க? மழை அதிகம் ஆன உடனே வர வேண்டியது தானே? நான் போகலான் தான் சொன்னேன். இதுக்கு இத மழை நின்று போகணும்னு பட்டுச்சுமா? நான் தான் கடைசியில் பூச்சி இதாந்த. இங்க பாருங்க, அக்கம் பக்கம் எதுக்கு இருக்கிறது? ஆபத்துக்கு உதவுதானே. போங்க, தலையை தொடச்சிக்கிட்டே உட்காருங்க. ஏண்டா செல்வம், ஏதாவது சாப்பிட்டியாப்பா? எங்க அடுப்ப தண்ணியில போச்சு, இங்க போய் துண்ணேன். சரி சரி, அம்சவணி இவங்களுக்கு சாப்பாடு போடுமா? இங்க பாருமா, மழை நிக்கிற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். இது உங்க வீடு மாதிரி. நீங்க தெய்வம் மாறிங்க. ஐயா போன மய இந்த பாடு பத்துத. ஏம்மா, மனுஷன் என்ன தெய்வங்கிற? உண்மையான தெய்வம் மழை. அத போய் பாழா போன மழைங்கிறிய, அப்படி சொல்லாதம்மா. மழை பெஞ்சாதான் விவசாயிக்கு வேலை. அவங்க வேலை செஞ்சாதான் ஏன் அரிசி கிடைக்க அரிசி மூட்டை வரும். மன்னிச்சுங்கய்யா, தெரியாம சொல்லிட்டேன். செல்வம் வா, உனக்கு பசிக்கும், முதல்ல சாப்பிடு. தேங்க்ஸ் பூஜா. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஹலோ, எஸ் ஞானவேல் தான் பேசுறேன். அப்படியா, செஞ்சிட்டா போகுது. மழை கொஞ்சம் நின்ன பிறகு வரேன். யாருங்க போன்ல? சங்க தலைவர் பேசினாரு. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் உதவ கடகடையா போய் அரிசி மூட்டை பருப்பு எல்லாம் உதவி கேட்கலான்னு சொல்றாரு. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். நல்ல விஷயம் தாங்க, உடனே போங்க. ஏப்பா கந்தசாமி, ரெண்டு மூட்டை அரிசி கொடுப்பா, ஜனங்க கஷ்டப்படுறாங்கல்ல. அதெல்லாம் முடியாது. நான் கஷ்டப்படுற போது இந்த ஜனங்க வந்து உதவ போறாங்களா? என்னப்பா இப்படி சொல்ற? அந்த ஜனங்க உன் கடையில வந்து அரிசி வாங்கினாதேன்னு உனக்கு வியாபாரம்? சும்மாவா வாங்குறாங்க? நான் அரிசி தர்றேன், அவங்க பணம் தர்றாங்க. ஒன்று செய்யுங்க, ஒரு ஒரு கிலோ வேணா தர்றேன், அதுவும் நீங்க கேட்குறீங்களேன்னு தர்றேன். வேண்டாம்ப்பா, அந்த ஒரு கிலோ அரிசியை நீயே வச்சுக்க. பாப்ப போலாம். தர்மமா தர்மம், நாளைக்கு எனக்கு இல்லைன்னா இவங்க கொடுப்பாங்களா? இங்க பாரு சிங்காரி, மழை விட்டு சரியாகிற வரைக்கும் நம்ம வீட்டிலேயே சாப்பிடலாம், இங்கேயே இருக்கலாம். என்ன இங்க பாரு, இந்த வெங்காயத்தை ஊறி ராத்திரிக்கு சாம்பார் செய்யலாம். மா, நீ தான் மனுஷி, உன்னை நான் இன்னாலும் சொல்லுவேன். கண்ணை தொடச்சிக்க. எதுக்கு கண்ணில் தண்ணி வந்ததுன்னு தெரியாம போகும்.
சின்ன வெங்காய சாம்பார்னா என் வீட்டுக்காரருக்கு உசுறு ஒரு கட்டு காட்டும். சண்டை வந்தா என்னென்னமோ சொல்லி திட்டுற, இப்ப பாசத்தை பாரு. அது அது என்ன இருந்தாலும் வீட்டுக்கார் இல்லையாமா. எனக்கு போற காரியம் நிறைய அரிசி மூட்டை வசூலாச்சுல்ல. எல்லா கடைக்காரங்களும் தந்தாங்க அம்சவாணி. ஆனா இந்த வேப்ப மரத்தடி கடை கந்தசாமி தான் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவ மறுக்கிறது பாவம் இல்லையாப்பா. அது உனக்கு தெரியுது, ஆனா கந்தசாமிக்கு தெரியணுமே. ஆனா சாமிக்கு தெரியுமேப்பா. அம்சா அம்சா இங்க வா, இங்க வந்து இந்த நியூஸ பாரு. என்னங்க நியூஸ்? நேத்துக்கு நைட்டு நம்ம கந்தசாமியோட கடைக்கு திருட வந்து பூட்டை உடைச்சு இருந்த 100 மூட்டை அரிசியும் லாரி வச்சு அழிட்டு போயிட்டானான். லாரியுடன் வந்த இது நூதனமான திருட்டுன்னு போட்டிருக்கான். அப்பா கொன்றை வேந்தன்ல ஔவையார் பாடின மாதிரியே நடந்திருக்குப்பா. என்னம்மா ஔவையார் பாடினாங்க? ஈயார் தேட்டை தீயார் கொள்வர், வசதி இருந்தும் தர்மம் செய்ய மறுப்பவர்களின் பொருளை திருடர்கள் கவர்ந்து செல்வர். அதுதான் நேத்துக்கே நீ சாமி பார்த்துக்குவார்னு சொன்னியம்மா, அது பழிச்சு போச்சுமா. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. அப்பா எனக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு வாங்கி தாங்கப்பா. யாருக்குப்பா வாழ்த்து அனுப்ப போறேன்? உங்களுக்கு தான்ப்பா. நாளைக்கு அம்மா உங்களுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்க. அப்படியா? எனக்கே ஞாபகம் இல்ல. உங்க அம்மாவுக்கு எப்பவுமே என் ஞாபகம் தான், அதான் என் பர்த்டே நினைவுல வச்சிருக்கா. அப்பா நான் கூகுள் ஆப்ல போய் உங்களுக்கு ஒரு பெரிய கேக் டிசைன் பண்ண போறேன். ரொம்ப நல்லது குழந்தைங்களா. அப்ப நாளைக்கு உங்க எல்லாரையும் அப்பா ஒரு நல்ல ஹோட்டலுக்கு லஞ்சு கூட்டிட்டு போறேன். என்ன எதுக்குங்க ஹோட்டல்? வீட்லயே சூப்பரா நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன், நிறைய வெரைட்டி பண்ண போறேன், செலவும் மிச்சம் வயிறும் கெடாது. போமா, ஹோட்டலுக்கு தான் போணும். தேஜா சாரி சொல்லு, அம்மாவை அப்படி போமான்னு சொல்ல கூடாது. அம்மா எவ்வளவு நல்லா சமைப்பாங்கன்னு உனக்கே தெரியும்ல. சாரிமா. எதுக்கு அம்சவனை கஷ்டப்படுற, ஹோட்டலுக்கே போலாமே. கிச்சனை கஷ்டம்னு நினைச்சா அவங்க உண்மையான குடும்ப தலைவியா இருக்கவே முடியாதுங்க. ஐ லவ் குக்கிங். ஸ்வீட்டோட எப்படி அசத்துறன்னு பாருங்க. அப்பா கேண்டில் வாங்கணுமாப்பா? வேண்டாமா, நம்ம கலாச்சாரத்துல விளக்கு அணைக்க கூடாது. குத்து விளக்கு ஏத்தி ஹாப்பி பர்த்டே பாடலாம். அப்பா நீங்க எது சொன்னாலும் அது சரியா தம்பா இருக்கும். ஏண்டா உங்க அம்மா எங்கடா? நீ நேத்திக்கு வாங்கி அந்திய 4 பிரியாணி போட்டலாம், 4 அதே துணிச்சுப்பா. பாத்ரூம் போது வருது, காலையில இருந்து இதே பழப்பா போச்சு. ஏண்டா 4மா துண்ணா? முயலும் தான்ப்பா, எனக்கு கூட தரல அத்தனையும் துணிச்சுப்பா. சபா டை யானா புழுற துண்ண வாடானா விளையாட போயிட்ட, அதான் கெட்டு போகுதுன்னு நானே துண்ணேன். ஏண்டி மீட்டிங் போயிட்டு வந்த எனக்கு ஒரு பொட்டலம் வைக்க தேவல. ஆமா இவர் பெரிய ஆபீஸ் மீட்டிங் போய் வாங்கிட்டு வந்தாரு, நான் துண்ணுட்டேன். வாய்யா அரசியல் மீட்டிங்ல நின்னு புரியாம கை தட்டி வந்த பிரியாணி பொட்டலம் தானே இது, வெட்டியா நின்னு வாங்கினது, அத போய் நான் தின்னு தொலைச்சேன். நீ கேம போகுது. சரிப்பா வாடா நாயர் கடையில போய் 4 இட்லி துண்டு வரலாம். யோ யோ அப்படியே எனக்கும் 4 இட்லி வாங்கியாயா? சந்தோஷமான பிறந்த நாள் உனக்கு எனக்காக குத்தி விளக்கு, குழந்தைகளுக்காக இந்த கேக்கு.
என்ன அம்சவேணி இன்னைக்கு என்ன பர்த்டே ஸ்பெஷல்? மைசூர் பாக்கு, பால் பாயசம், கியூக்கம்பர் ரைத்தா, கீரை கூட்டு, கேரட் கறி, உருளை ஃப்ரை, தேஜாவுக்கு வடை, உங்களுக்கு சின்ன வெங்காய சாம்பார் ரசம். ஓகேவா? சூப்பர் சூப்பர். வயிற்றை கெடுக்காத உணவு வகைகள், இதைத்தான் உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. கொன்றை வேந்தன்ல இல்லையாப்பா? சரியா சொன்னம்மா. அதுக்கு என்னப்பா அர்த்தம்? உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுன்னா ஒரு அர்த்தம், வீட்டு பெண்கள் அளவா சாப்பிட்டா அழகா இருப்பாங்களாம். உங்க அம்மா எப்படி ஸ்லிம்மா அழகா இருக்காங்க பாரு. ஐயோ போங்க, நீங்க குழந்தைங்க முன்னால வெக்கமா இருக்குங்க. ஏய், இத நான் சொல்லல, ஔவையார் கொன்றை வேந்தல்ல சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அர்த்தம், சமையல் கட்டிலேயே நேரத்தை செலவிடாம நமக்கு தேவையானதை, நம்ம உடம்புக்கு கெடுதல் தராத உணவை மட்டும் பெண்கள் செய்தா நேரமும் பணமும் மிச்சமாகுமா, மற்ற நேரத்துல குழந்தைங்களுக்காக செலவிடலாமா. நமக்காக ஔவை பாட்டி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையாப்பா? அதனாலதான் அப்பா நம்ம வீட்டுக்கு ஔவை இல்லம்னு பேர் வச்சிருக்காரு. சமத்துடா, நீ தேறிட்ட. எல்லாரும் நம்ம தேஜாவுக்கு கிளாப் பண்ணுங்க. ஊருடன் பைக்கின் வேருடன் கெடும். ஐயா, ஞானவேல் ஐயா. யாரு, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஐயா. நீங்களா? உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. சோபால் உட்காரு, உட்காரு. சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? ஐயா, ஊர் திருவிழா கலெக்ஷன் பண்ணி செய்கிறாங்க, கரகாட்டம், கச்சேரி, அன்னதானம் எல்லாம் இருக்குய்யா. ரொம்ப சந்தோஷம். அப்படியா? அம்சவேணி, ஒரு 500 ரூபாய் எடுத்தாமா. இந்தாங்க, மோர் சாப்பிட்றீங்களா? வேண்டாம் தாயி, இன்னும் நிறைய வீடு போகணும். ஐயா நன்றி ஐயா. வரவங்க, நீங்கள் குடும்பத்தோட கண்டிப்பா திருவிழாவுக்கு வரணையா? ஊர்ல இருந்தா கண்டிப்பா வரேன். செய்யுங்க, நல்லது. அப்பா, கேட்ட உடனே 500 ரூபாய் தந்துட்டீங்க, அவங்க அத உண்மையா செலவழிப்பாங்களாப்பா? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்க கூடாதுமா. வந்தவங்கள ஒருத்தர் எலக்ட்ரிக் ஆபீஸ்ல வேலை செய்யறவரு, இன்னொருத்தர் குடிநீர் இலாகாவில் வேலை செய்யறவரு, காக்கி சட்டை போட்டவரு நம்ம தெரு ஆட்டோக்காரரு, இவங்க எல்லாரும் தினமும் நமக்கு தேவையானவங்க. ஏதோ திருவிழா கொண்டாடுறாங்க, நம்ம அந்தஸ்துக்கு செய்ய வேண்டியதாம்மா. சரிப்பா, நீங்க எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வீங்க. சாரி, நான் தான் தெரியாம கேட்டுட்டேன்ப்பா. பரவாயில்லம்மா, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்ல. ஏப்பா, ஊர் திருவிழா நன்கொடை கொடுப்பா. எதுக்கு நன்கொடை? அட, திருவிழாக்கு தான்ப்பா. எதுக்கு திருவிழா? கோவில்ல செய்யறோம், நம்ம ஊருக்கு மழை வரணும்னு செய்யறோம்ப்பா. ஏயா, மழை வந்தாலும் வசூல் பண்றீங்க, வராட்டாலும் வசூல் பண்றீங்க, சுத்த பேக்கற போச்சு. ஏப்பா, உன்ன என்ன 200-300 ரூபாய் கேட்கறோம்? ஏதோ முடிஞ்சது 10 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு போறோம். ஊர் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல? என்ன கட்டுப்பாடு? அட ஐயா, இருந்தா டூட்டு கூட இல்லனா கம்மு நிறு. சரி வாயா, காலங்காத்தால இவன் வீட்டுக்கு வந்தான் பாரு. மரியாதை மரியாதை. சாரி, சார் வீட்டுக்கு வந்தான் பாரு. நம்ம வேண்டாம், திருவிழா முடியட்டும், வச்சுக்கலாம் ஒரு கச்சேரி. கச்சேரியா?
நான் வரேன், வந்து பாருறேன். தேரு வாக்க வந்திருக்கும் சித்திரை பொண்ணே. ஐயோ அம்மா, கீழே விழுந்ததுல பாட்டு மறந்து போச்சு. சிங்காரி அப்புறம் என்ன பாட்டில் அப்படி வராத, சைடு கேப்பில் இவ பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாளா சிங்காரி? ஐயா வணக்கமுங்க. என்னம்மா என்ன விஷயம்? நேத்து ராவுல இருந்து வீட்டுல கரண்ட் இல்ல, பீசு போயிடுச்சு. போன் பண்ணா வரேன்றாங்க, வரமாட்டாங்க. செல்வத்தோட ஸ்கூல் ஆட்டோக்கு இந்த மாசம் மட்டும்தாங்க பணம் கட்டல. நாளைக்கு தரேன்னு சொன்னா அதுல முடியாதுன்னு விட்டு போயிட்டான். பாவம் குயந்த நடந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு. நீங்க சொன்ன கரண்ட் ஆபீஸ்ல கேப்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இதுக்கு தான் ஊர்க்காரங்களோட பகை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ அவங்க திருவிழாவுக்குன்னு வந்து கேட்டப்போ உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாய் தந்திருக்கலாம். இல்லை சரி கொடுக்க முடியல, அவங்ககிட்ட வாயாடாமல் பணம் இல்லை, ஏதாவது திருவிழாவுக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே, வாயால் கட்டிங்க. ஆண்டி இதைத்தான் ஔவையார் கொன்றை வேந்தன்ல ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையாப்பா? கரெக்டாக சொன்னேன் பூஜா. பள்ளிக்கூடம் போய் நாலு எழுத்து படிச்சிருந்தா எனக்கு இதெல்லாம் பிரிஞ்சிருக்கும். இப்ப என்னங்க பண்றது? நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், போயிட்டு வா. தேங்க்ஸ்ங்க, வரேன். பூஜா இந்த காலத்துல நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் அந்த காலத்திலேயே எழுதி வச்சுட்டாங்க பாரு. யாரு? நம்ம ஒய் பாட்டிப்பா. வெரி குட். நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.